ஹாய் விவாஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோ ஏன் மேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம் தோணுச்சு சரிங்களா என்ன சந்தேகம் எப்படி தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய நண்பர் என்னோடய ஃப்ரெண்டும் சீரியஸாக பேசிகிட்டு இருந்தோம் அப்போது எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருக்குது நாங்கள் சீரியஸாக பேசிகிட்டு பேசிகிட்ருக்கோம் திடீர்னு குலைக்க ஆரம்பிச்சிருச்சு அது என்னடா இது என்னை சுற்றி எந்த மாற்றமுமே நடக்கலை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கோம் சரௌண்டிங் எப்படி இருந்ததோ அதே சரௌண்டிங் அப்படியே தான் இருக்குது எக்ஸ்ட்ரா எதுவுமே பா நாக்கலை ஆனால் எங்கள் நாய் வந்து கொலைக்க ஆரம்பிச்சிடுச்சு சரி என்னடா நாய் குழைக்குதுன்னு சொல்லிட்டு நாயை பற்றி சுற்றி பார்த்தோன்னா அதோடைய காது அப்படியே ரொட்டேட் ஆகுதுங்க அப்படியே காது ரொட்டேட்டு ஒன் எயிட்டி டிகிரி அளவு இருக்கும் டக் 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 அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு அதோடைய காது ஆனால் குறிப்பிட்ட டேரக்ஷனில் அதோடைய காது டிஃப்ளெக்ட் ஆகிறது ஸ்டாப் ஆச்சு அந்த ஸ்டாப் ஆகி ஒரு மூணு செகண்ட் கழித்து இன்னும் சத்தம் அதிகமாக கொலைக்க ஆரம்பிச்சிடுச்சு என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் இது மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு முப்பது செகண்ட் கழித்து எங்கள் காதுக்கு கேட்குது எதுவும் ஒரு காய்கறி விற்கிறவங்க காய்கறி பேர் சொல்லி சத்தமாக கூவிக்கிட்டே வராங்க சரிங்களா அப்போ தான் புரிஞ்சுது எனக்கு நம்மளுக்கு கேட்குறதுக்கு முன்னாடியே அந்த நாய்க்கு கேட்டுடுச்சு அந்த சத்தம் போல் நமக்கு லேட்டாக கேட்டிருக்கு இன்னொரு ஆளுடைய சத்தத்தை கேட்டவுன்னு கொலைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் தோணுச்சு ஏன் அந்த நாய்க்கு வந்து காது அந்த ஷேப்பில் இருக்குது நாய்க்கு மட்டும் இல்லை எல்லாவும் இருக்குது நம்மளுக்கு கூட பார்த்துங்க இந்த காதை ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த காது இது ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கோன் ஷேப் தான் கிட்டத்தட்ட கோன் ஷேப் தான் நம்ம ஹியூமனுக்கு இருக்கிறது ஆனால் மற்ற அனிமல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கோன் ஷேப்பில் தான் இருக்குது பர்ஃபெக்ட் கோன் ஷேப்பில் இருக்கும் சரிங்களா ஏன் இந்த கோன் ஷேப்பில் இருக்குது வாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் சரிங்களா நமக்கு கேட்குறதுக்கு முன்னாடியே டாக்கு கேட்குது அந்த சத்தம் நல்லா யோசிங்க நமக்கு ஏன் காது இந்த ஷேப்பில் இருக்குது ஏன் மற்ற அனிமல்ஸ்லாம் அதோடய காதை மூவ் பண்ண முடியுது ஹியூமனால் மட்டும் மூவ் பண்ண முடியல கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ரீசன் இருக்கும்ல கண்டிப்பாக இருக்கும் வாங்க அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க ரெண்டு எக்ஸ்பிரிமெண்ட் பற்றி பார்ப்போம் இப்போது பழைய காலத்தில் யூஸ் பண்ணுற ஃபனல் டைப் ஸ்பீக்கரை எடுத்துப்போம் அதை ஆம்பிளிஃபையரில் கனெக்ட் பண்ணி மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு சவுண்ட் எந்த இடத்துல குறைவாக இருக்கோ அங்கே இருந்து கேட்போம் எவ்வளோ வால்யூம் வருதுன்னு இப்போது அந்த ஃபனல் டைப் ஸ்பீக்கரை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுவோம் அதே இன்புட்டில் வித மாற்றமும் இல்லாமல் உங்களால் மியூசிக்கை அந்த ஸ்பாட்டில் கேட்கவே முடியாது சரிங்களா வால்யூம் சுத்தமாக இருக்காது ஏன் இப்படி நடக்குது ஏன் அந்த ஸ்பாட்டில் ஃபனல் டைப் ஸ்பீக்கர் வச்சால் மட்டும் அந்த வால்யூம் வந்து உங்கள் காதுக்கு ரீச் ஆகுது நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் வச்சால் உங்கள் காதுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸ்பீக்கர் என்ன பண்ணுன்னா ஹேரில் இருக்க எல்லா பார்ட்டிகல்ஸையும் வைப்ரேட் பண்ணி விடும் அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி அந்த வைப்ரேஷன் ஹேரில் இருக்க பார்ட்டிகல்ஸ் மூலமாக வேவாக ட்ராவல் பண்ணும் இந்த வேவை தான் நம்ம லாஞ்சியூட்னல் வேவ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேவ் மூலமாக தான் சவுண்ட் ட்ராவல் ஆகும் இப்போது நம்ம கனெக்ட் பண்ணுற ஸ்பீக்கரில் அந்த ஃபனல் இல்லைன்னு வச்சுப்போம் அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க எல்லா பார்ட்டிக்கலும் வைப்ரேட்டாக ஸ்டார்ட் ஆகி நினை நிறைய எனர்ஜி அங்கேயே வேஸ்ட் ஆகிடும் சுற்றி இருக்க சரவுண்டிங்கில் வேஸ்ட் ஆகிடும் ஸோ அந்த வேவால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது இதுவே இந்த ஃபனல் இருக்கிற ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா அந்த இருந்து வர வைப்ரேஷனை சரௌண்டிங்கில் இருக்க எல்லா பார்ட்டிகிள்ஸுக்கும் போக விடாமல் அந்த ஃபனல் ஸ்ட்ரக்சரில் மட்டும் அந்த ஏரியாவில் மட்டும் வைப்ரேஷன்ஸை ட்ராவல் விடும் ஸோ எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆகாது ஸோ அது அந்த வைப்ரேஷன்ஸ் அதாவது அந்த சவுண்ட் ரொம்ப தூரம் ரீச் ஆகும் சரிங்களா இதனால தான் ஃபனல் டைப் ஸ்பீக்கர் நல்லா ரொம்ப தூரம் நம்மளால் கேட்க முடியுது சத்தத்தை சரிங்களா அதனால தான் நம்ம பழைய காலத்தில் ஃபனல் டைப் ஸ்பீக்கர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணாங்க ரெண்டாவது விஷயம் பார்ப்போம் மழை பெய்யும் போது ரெயின் வாட்டர் ஒரு பாட்டிலில் கலெக்ட் பண்ணுவோம் வாங்க நாம சரிங்களா வாட்டர் பாட்டிலை அப்படியே வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் கலெக்ட் ஆகும் ஏன்னா இந்த ஹோல்க்கு நேராக வர வாட்டர் மட்டும்தான் கலெக்ட் ஆகும் அதுவே ஒரு ஃபனல் போட்டு வச்சோம்னா அந்த வாட்டர் பாட்டில் மேலே ஸ்பீடாக கலெக்ட் ஆகும் வாட்டர் சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபனல் பாட்டிலில் சுற்றி விழற எல்லா வாட்டரையும் அதோடய பாதையை மாற்றி நம்ம வாட்டர் பாட்டருக்குள்ளே விழ வைக்கும் சரிங்களா அதுதான் இந்த ஃபனல் ஸ்ட்ரக்சருடைய வேலை அதே மாதிரி தான் எல்லா அனிமல்ஸ்க்கும் ஏர் கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது ஏன்னா சவுண்டு அதாவது வைப்ரேஷன் எல்லா பாதையிலையும் போகும் ஆனால் காதுக்குள்ளே ட்ராவல் ஆகிய வேண்டிய இடம் அதாவது ஹோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது இந்த கோனிக்கல் ஷேப் இல்லாமல் இருந்துச்சுன்னா காதுக்குள்ளே இருக்க ஹோல் அளவு மட்டும்தான் சவுண்டு வைப்ரேஷன் ட்ராவல் பண்ண முடியும் ஸோ அந்த ஹோலுக்கு ஸ்ட்ரைட்டாக வர சவுண்டு மட்டும் தான் கேட்க முடியும் இதுவே இந்த ஃபனல் இருந்துச்சுன்னா நிறைய ஏரியாவிலேருந்து வர சவுண்ட் வைப்ரேஷன் எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்க முடியும் அதனால தான் கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது நமக்கு காது எல்லா காதுமே எல்லா விலங்குகளும் கோணிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுக்கான காரணம் இது தான் ஆனால் பூனை நாய் இது மாதிரியான அனிமல்ஸ்னாலலாம் நம்மளால் கேட்க முடியாத குறைவாக வர சத்தத்தையும் அந்த பெரிய ஃபனல் ஷேப் வச்சு கேட்க முடியும் இன்னும் சத்தம் குறைவாக இருந்துச்சுன்னா வ சவுண்டு வர இடத்துக்கு காதை ரொட்டேட் பண்ணி சவுண்டை அக்குமுலேட் பண்ணி கேட்க முடியும் நம்மளால் பார்த்தீங்கன்னா குறைவாக வர சத்தத்தையும் கேட்க முடியாது ரொம்ப அதிகமாக வர சத்தத்தையும் கேட்க முடியாது நம்ம காதை ரொட்டேட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது ஆனால் விலங்குகளுக்கு அந்த அவசியம் உண்டு ஏன்னா குறைவாக சத்தத்தை அது கேட்கணும் ஸோ அது காதை ரொட்டேட் பண்ண வேண்டிய தேவை அதுக்கு உண்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா பூனையாலேயும் நாயாலேயும் அதோடைய காதை நூற்றி எண்பது டிகிரி திருப்ப முடியும் அதனால தான் பூனை அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது எங்கே சத்தம் வந்தாலும் முதல்ல பூனைக்கு தான் தெரியும் சரிங்களா இப்போது ஏன் காது கோன் ஷேப்பில் இருக்குது அப்புறம் நம்மளால் ஏன் காதை மூவ் பண்ண முடியல மற்ற அனிமல்ஸால் மட்டும் ஏன் மூவ் பண்ண முடியுதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்